ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யங்கள் பெருகும். அது என்ன தீபம், அதுக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டாயம். இந்த ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார். அதுலேயும் குறிப்பாக ஐஸ்வர்யலட்சுமி. ஐஸ்வர்யலட்சுமிக்கு தீபமேற்றி வழிபாடு செய்கிறது மூலயமா அவங்க என்னென்னைக்கும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அப்படி அவங்க நிரந்தரமாக தங்கிறது மூலயமா நமக்கு ஐஸ்வர்யத்தில் எந்த விதமான குறையும் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவை தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை நம்ம செய்யறதா இருந்தாலும் முதல்ல தீபம் ஏற்றி தான் வழிபாடு செய்வோம். அப்படி தீபம் ஏற்றுறது மூலயமா அந்த வழிபாடு முழுமையடையும். எந்த வித வேண்டுதலையும் வைக்காமல் தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சாலே அது மூலயமா நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். அப்படி சிறப்பு வாய்ந்த தீபத்தை ஐஸ்வர்ய தீபமாக மாற்றினோன்னா நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். அந்த ஐஸ்வர்ய தீபத்தை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு தீபத்துக்கும் ஒரு ஒரு விதமான பலன் இருக்கும். இந்த தீபத்தை நாம் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு, பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்குன்னு சொல்லி அந்த விளக்குக்கு ஏற்றவாறு பலன்களும் மாறும். அடுத்ததாக அந்த விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய் எந்த வகையான எண்ணெயாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். இதில் கடலை எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நல்லெண்ணெய், நெய், இழுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லி பல எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம். அடுத்ததாக நாம் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு போட வேண்டிய திரி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சாதாரண திரி, பஞ்சு திரி, நூல் திரி, தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நவகிரக பாதிப்புலேருந்து நீங்கிறதுக்காக நவகிரகங்களுக்கான திரியும் இருக்குது. இப்படி நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்கிறதுக்காக தீப வழிபாடு சிறப்பு உரியதாக இருக்குது. நம்ம வீட்டில் மகாலட்சுமி என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கணும், ஐஸ்வர்யம் பெருகிட்டே போகணும், செல்வ செழிப்பு உயரணும்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்றலாம். அப்படி வெள்ளிக்கிழமை ஏற்றுறவங்களாக இருந்தால் தொடர்ச்சியாக 9 வெள்ளிக்கிழமை ஏற்றணும். இல்லை தினமும் ஏற்றி விடலாம்னு நினைக்கிறவங்க கூட தொடர்ச்சியாக 21 நாட்கள் ஏற்றலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். இந்த தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த தீபத்துக்கு நமக்கு சாதாரண அகல்விளக்கு இருந்தாலே போதும், அதையே பயன்படுத்திக்கலாம். இதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கணும். போடக்கூடிய திரி தான் முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த திரியோட பெயர் தாமரை தண்டு திரி. பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் இந்த தாமரை தண்டு திரி கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நறுக்கி அகல்விளக்கில் போட்டு தீபம் ஏற்றணும். இப்படி நாம் தீபம் ஏற்றி நம்மளோட வேண்டுதலை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைக்கும்போது மகாலட்சுமி தாயார் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றது மட்டும் இல்லாமல் நமக்கு சகல விதமான செல்வங்களை வாரி வழங்குவாங்க. இந்த எளிமையான தீப வழிபாட்டை மேற்கொள்கிறவங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கி நமக்கு அருள் புரிவாங்க. குறிப்பாக இந்த தீபத்தை ஐஸ்வர்ய தீபம்னு சொல்லலாம். ஐஸ்வர்யலட்சுமி நம்ம வீட்டில் இருந்துட்டாலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும். இந்த தீபத்தை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும், முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில், முடியாதவங்க மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே ஏற்றி வைக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த தீபத்தோட இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. வீட்டில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். முடிஞ்சால் 9 வெள்ளிக்கிழமைகள், அப்படி இல்லைனா 21 நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம், ஆனால் அது சில சமயங்களில் நிறைவேற்ற மறந்துடுறது உண்டு. இது மாதிரி தான் வேண்டுதலை வச்சு அதை நிறைவேற்ற மறந்துட்டாலே தெய்வ குத்தம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வ குத்தங்கள் நம்மளை விட்டு போகணும். அதே மாதிரி குலதெய்வத்தை வருடா வருடம் போய் பார்த்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும். வருடந்தோறும் வழிபட முடியாதவங்களுக்கு, குலதெய்வத்தை மறந்தவங்களுக்கு குலதெய்வ சாபம் ஏற்படோட வாய்ப்பு இருக்குது. இப்படி தெய்வ குத்தங்களை சரி செய்யறதுக்காகவும் இந்த தீபத்தை ஏற்றலாம். குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்காக இந்த பரிகாரத்தை பூஜையை செய்யலாம். சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு
சிவ மந்திரங்களை உச்சரித்து கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். சாபத்திலேயே பல வகைகள் இருக்குது. அதில் பித்ரு சாபம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு சாபம். அதில் வந்து விமோச்சனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான அமாவாசை நாட்களில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது தான் கிடைக்கும். பித்ருக்கள் அவர்களுக்குரிய பூஜை நீங்கள் சரியாக செய்யலைனாலும் இப்படிப்பட்ட தீபங்கள்லாம் ஏற்றிட்டு, அதுவும் குறிப்பாக இந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் பித்ருக்களை வணங்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அதில் வந்து விமோச்சனம் கிடைக்கும். இப்படி பித்ரு சாபம், குலதெய்வ சாபம், தெய்வ குற்றம் இதுலேருந்து வெளிப்படுறதுக்கு இந்த தாமரை தண்டு தீபத்தை ஏற்றணும். இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டுமன்ற கடைகளில் எளிதாக கிடைக்கும். குறிப்பிட்ட தெய்வத்துக்கு போட வேண்டிய அவசியம்னு கிடையாது. வீட்டில் நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றும் பொழுது கூட இந்த தீபத்தை மற்ற நாட்களில் போடலாம். ஆனால் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளை இந்த தீபம் ஏற்றுறது உங்கள் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும், பித்ரு தோஷத்தை நீக்கும். சிவபெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த திரி அப்படிங்கிறதால சிவபெருமான அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா சிவபெருமானோட வழிபாட்டில் இந்த தாமரை மலரும் ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த தாமரை தண்டு திரியை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நம்ம நீக்கிக்க முடியும். முடிஞ்சால் இந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வெள்ளை மொச்சை எடுத்து வச்சு அதை நீங்கள் சுக்கர பகவானுக்கு படைக்கணும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானோட வழிபாடை பற்றி நம்மளோட பல பதிவுகள் நம்ம வந்து அழுத்தி சொல்லியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, சுக்கர பகவானோட அருள் ஒரு ஆதிக்கம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தானாக வந்து சேர்ந்துடும், எந்த விதமான குறையும் இருக்காது. குறிப்பாக சுக்கரதிசை அடிச்சிட்டா உங்களுக்கு ஆசை பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. சில பேருக்கு சில குடும்பத்தில் குறிப்பிட்ட நபர்களுக்கு சுக்கர தோஷம் இருக்கும். அந்த சுக்கர தோஷத்தை நீக்கிறதுக்கான ஒரு பரிகாரமும் இந்த வெள்ளை மொச்சை வழிபாடு. ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6-7 மணிக்கு இந்த தாமரை தண்டு தீபத்தை, இந்த ஐஸ்வர தீபத்தை ஏற்றிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுட்டு சுக்கர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை உங்களை வந்து சேரும். முடிஞ்ச அன்றைய தினம் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் வாழைப்பழங்களை தானமாக கொடுங்க. இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த வழிபாடு எல்லாமே வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எப்பவும் பண்ணக்கூடிய வழிபாடாக இருந்தாலும், ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும், அந்த தீபத்தில் கொஞ்சம் மாற்றுதலை ஏற்படுத்தும் போது, உதாரணத்துக்கு சாதாரண தீபம் திரி போட்டு ஏற்றாமல் இந்த தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றும் போது கூடுதல் பலன் கிடைக்கும். அந்த தீபத்துக்கு பக்கத்தில் கொஞ்சமாக வெள்ளை மொச்சை வைக்கும் போது உங்களுக்கு சுக்கர பகவானோட அருள் கிடைக்கும். பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் பெரிய பலனை ஏற்படுத்திக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.